வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா முதல் உரம் ஏன் போட வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்த விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருப்போம். விவசாயிகள் வெற்றி பெற விவசாயத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சால் தான் நம்ம விவசாயத்தில் எப்படி ஒரு லாபகர தொழிலாக இதை மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான். அது இல்லாமல் நிறையா புது விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க, புது விவசாயிகளுக்கு தெரியணும். புதுசாக இப்போ இளம் விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியணும்னு தான் நம்ம இந்த மாதிரி வீடியோவே போட்டுட்ருக்கோம். விவசாயிகள் வந்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான், அந்த நோக்கத்தில் தான் முதல் உரம் ஏன் போட வேண்டும், அது எப்போது போட வேண்டும், அது என்ன உரமாக இருந்தால் பயிர்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கும், நம்ம போடுறதனோட நோக்கம் என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, நிறையா விவசாயிகள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் தான் நான் போடுற வீடியோவுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். விவசாயன்றது ஒரு வாழ்வாதாரம், அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ எதுக்கோ இல்லை. பல விவசாயிகள் வந்து நஷ்டம் இடுறாங்க, அவங்க நஷ்டம் இடலாமல் லாபகரமாக தனது தொழிலை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். சரி விவசாயிகளே, இப்போ வீடியோ வந்து நம்ம முழுமையாக பார்த்துறோம். முதல் உரம் ஏன் போட வேண்டும் அப்படின்னா, பயிர்களுக்கு முதல் உரம் போடுவது மிகவும் முக்கியம். ஏனெனில் இது செடிகளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. முதல் உரம் போடுவதால் கிடைக்கும் சில முக்கிய நன்மைகளை பின்வருவதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்கிறது, ஒன்று வேர் வளர்ச்சியை ஊக்குவித்தல். முதல் உரம் மண்ணில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் போன்ற அத்தியாவச ஊட்டச்சத்துக்களை சேர்க்கிறது. இந்த ஊட்டச்சத்துகள் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகின்றன. இது தாவரங்களுக்கு அதிக தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகிறது. வலுவான வேர் அமைப்பு தாவரங்களுக்கு ஆரோக்கியமாக வளரவும் வறட்சி பிற சூழல் மன அழுத்தங்களை தாங்கவும் உதவுகிறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, முதல் உரம் பார்த்திங்கன்னா வேரோட வளர்ச்சிக்காக தாங்க கொடுக்குறோம். எந்த அளவுக்கு வேர் வளருதோ அந்த அளவுக்கு பயிர் வளருங்க. அப்போ முதல் உரம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணிச்சத்து, இந்த டிஏபி காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி அந்த உரங்களை அதிகப்படியாக கொடுக்கணும். அதே மாதிரி தழைச்சத்து நைட்ரஜன் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். அப்போ ஒரு ஏக்கருக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 50 கிலோ டிஏபி, அது வந்து மணிச்சத்து. வேரோட வளர்ச்சி தான் அப்போ முக்கியம். அதே மாதிரி தழைச்சத்து ஒரு 25 கிலோ, யூரியா அதை நம்ம கொடுக்க போகிறோம். பொட்டாஷ் வந்து இந்த ஆரம்ப நிலையில் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, மண்ணிலே ஆல்ரெடி இருக்கிற பொட்டாஷை அந்த பயிர்களுக்கு அதிக தேவையில்லை, ஏன்னா இளம் பயிராக இருக்கும். அதனால் அந்த பொட்டாஷ் வந்து அந்த தேவையை மண்ணில் இருக்கிறதே தேவையை பூர்த்தி செய்யும். அதனால் முதல் உரத்தை வந்து நம்ம வந்து மணிச்சத்தும் தழைச்சத்தும் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்க, இரண்டாவது தாவர வளர்ச்சியை அதிகரித்தல். முதல் உரம் தாவரங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் வழங்குவதன் மூலம் அவை வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவுகிறது. இது இலைகள், தண்டுகள் மற்றும் பூக்கள் போன்ற தாவரத்தின் அனைத்து பகுதிகளையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. நல்ல வளர்ச்சி அதிக மகசூல் மற்றும் தரமான விளைபொருட்கள் வழிவகுக்கும். மூணு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல். ஆரோக்கியமான தாவரங்கள் நோய்கள் மற்றும் பூக்களை எதிர்க்க அதிக திறன் கொண்டவை. முதல் உரம் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதன் மூலம்
அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. இது நோய்கள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் சேதத்தை குறைக்க உதவுகிறது. இதனால் விளைச்சல் அதிகரிக்கும். 4வது பாயிண்ட்டு, மண் வளத்தை மேம்படுத்துதல். சில வகை முதல் உரங்கள் மண்ணில் கரிமப் பொருட்களை சேர்க்கின்றன. இது மண் அமைப்பை மேம்படுத்தவும் நீர் பிடிப்பு திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது. நல்ல மண் அமைப்பு தாவர வேர்கள் பரவவும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் எளிதாக்கிறது. இது மண் அரிப்பை குறைக்கவும் உதவுகிறது. முதல் உரம் எப்போது போட வேண்டும்? பொதுவாக விதைப்பதற்கு முன் அல்லது நடவு செய்வதற்கு முன் முதல் உரம் மண்ணில் சேர்க்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் விதைத்த பிறகு அல்லது நடவு செய்த பிறகு உரம் சேர்க்கப்படலாம். உங்கள் பயிர்களுக்கு எந்த வகையான முதல் உரம் மற்றும் எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் பயிரோட வளர்ச்சியை வைத்து தீர்மானிக்க வேண்டும். முதல் உரம் வகைகள். பல வகையான முதல் உரங்கள் கிடைக்கின்றன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த நன்மை மற்றும் பல வகையான முதல் உரங்கள் கிடைக்கின்றன. அதன் சொந்த நன்மை மற்றும் தீமைகளும் உள்ளன. உங்கள் தேவையை ஏற்ற சிறந்த வகை உரத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். பொதுவாக இரசாயன உரங்கள், இந்த உரங்கள் உடனடியாக கிடைக்கும் ஊட்டச்சத்துகளையும் பயிர்களுக்கு வழங்கும். சரி விவசாயிகளே, நாம் முதல் உரம் எதற்காக போட வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதேமாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.